பயணிகள் கவனத்திற்கு. மேட்டுப்பாளையத்திலிருந்து கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் வழியாக சென்னை சென்ட்ரல் வரை செல்லும் நீலகிரி எக்ஸ்பிரஸ் தடம் எண் 2672 பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 இன்னும் சற்று நேரத்தில் புறப்படும். ட்ரெயின் நம்பர் 2672 நீலகிரி எக்ஸ்பிரஸ் ஃப்ரம் மேட்டுப்பாளையம் டு சென்னை சென்ட்ரல் வில் பி லீவிங் ஃப்ரம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 ஷார்ட்லி. Be good citizens, okay? Bye. Excuse me, sir. Yes, tell me. Can you contribute towards Kargil fund? Yeah, sure. Thank you. Thank you. Jai Hind. Thank you. Have a nice day. Can you contribute to the Kargil funds? Yes. Thank you. Okay. Namakku desa patru venum sir. Jai Hind. Jai Hind. Enachu notes kedachidha? Vaanga pa. Ungalukku kittaangala pa? Paravaala da. Ippa irukkira ponnugalukku desa patru irukkengal nenacha enakku romba santhoshama irukada. Va pola. Auto auto. செலவுக்கு பணம் வச்சிருக்கேடா? இருக்குப்பா. பரவாயில்ல வச்சுக்க. இந்தா. இல்ல வேண்டாம். பரவாயில்ல வச்சுக்க. தேங்க்ஸ்பா. ஓகே பணம் பாத்துக்க. ஓகே பாய். ஆ பாத்து பாய். ஸ்டாக் நம்பர் 6 ரே வெக்கமா இல்ல சேர்மன் வரார் போடறவங்க எல்லாம் ஆடிட்டு போடறவங்க ஆடாம வரார் யோ என்ன அது பாக்குறதல்ல இதெல்லாம் பாத்துக்கிட்டு தான் சார் இருக்கேன் பாக்க சொல்ல நிறுத்த சொல்ல வேண்டியதா தண்ணி போடலங்கற திமிர்ல பேசுறான் பசங்கன்னா அப்படி தான் பிரின்சிபால் இல்ல இல்ல அதான் இந்த போடு போறாங்க யார் சொன்னது அடுத்த பிரின்சிபால் நான் தான் அத நீயே சொல்லிட்டு இருக்க கூடாது அத நான் சொல்லணும் பூதேவி யார் சொன்னா அவங்கள சொன்னா சார் இது என்ன காலேஜ் நினைச்சீங்களா இல்ல சுடுகாடு நினைச்சீங்களா ஆல் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் இவங்க வாழ்க்கையில இவங்களோட கழுத்துல என்னைக்குமே மாலை விழ போறது இல்ல ஏன்னா காலையில இருந்து மாலை வரைக்கும் இவங்க காலேஜுக்கு வர போறது இல்ல மாலையில இருந்து காலை வரைக்கும் இவங்க வீட்டுக்கும் போறது இல்ல
எனக்கு இருக்கிற கெட்ட பழக்கத்துக்கு இவங்க சாகிற வரைக்கும் நான் உயிரோட இருக்க போறதில்லை. அதுக்கு முன்னாடி இவங்களையெல்லாம் மாலையும் கழுத்துமா மரியாதையோட பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். மாலை ஓகே, அது என்ன தண்டனை கடையில் அடிக்கிறானே அவனுக்கு என்ன மரியாதை? யார பத்தி வேணாலும் தப்பா பேசுங்க, அவங்கள பத்தி மட்டும் பேசாதீங்க. யார் தெரியுமா அவங்க? அவங்கதான் சார் இந்த மண்ணினுடைய கலாச்சாரம், அவங்கதான் தமிழின் கலாச்சாரம், அவங்கதான் சார் இந்த மண்ணின் மைந்தர்கள். தலைக்கு 10 ரூபா வசூல் பண்ணி அவங்கள கூட்டு வந்திருக்கோம் வாசிக்கிறதுக்கு. அட்ராதே டிகிரி முடிச்சு என்னடா பண்ண போற? புக்ஸ் எல்லாம் இடைக்கு போடுவேன். நீ அறிவு வைப்பிய, வேணா வாங்கிக்கிறியா? நோ நோ நோ. டேய் மச்சான், ஃபர்ஸ்ட் டே ஸ்டூடண்ட்ஸ் ஒருத்த வரா, அவளை கவனி. தம்பி நில்லுப்பா, இங்க வா. நீ இங்க வா. யாரை பாரு? ஏய் பாத்துடா, ஃபர்ஸ்ட் இயர் படிக்க வர்றீங்க, காலேஜுக்கு வரனக்கு இப்படி பட்டன போடாம வர்றீங்களே, பட்டன போடுப்பா. நீ போட்டுடுற. நம்ம காலேஜ் பையன் தானடா, நான் பட்டன் போறனால ஒண்ணும் குறைய போறல, நானே போட்டுடுறேன். அவன் ஜட்டி போட்டு விடும்பா. அதுக்கு தான் நீ இருக்கறியாடா. போடுமா நீ பட்டன் இருந்தானடா போடுற, இருந்தானடா போடுற, இருந்தானடா போடுற. என்னடா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட், நீங்க செகண்ட் ஹாப் சேர்ந்து சியா மாதிரி போறா? என்ன பண்ணிட்டு போறான் பத்தியா? நான் அவனை கூப்பிட சொன்னா கூப்பிட சொன்னா கூப்பிட சொன்னா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் இங்க இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் எப்படி போனோம்? மெயின் பில்டிங் தானா கேரடர் வரும், அதையும் தாண்டி போனா இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் வரும். ஒரு நிமிஷம் எப்படி? உன் பேர் என்ன? கோகுல். கோகுல் எதையுமே தாண்டி போக முடியாது தெரியுமா, கிராஸ் பண்ணி தான் போனோம். சரியா? சரிங்கண்ணா. ஓகே பாய். யாரா அவன்? எஃப் சேனல்ல ஃபேஷன் கேட்வாக் நடந்து வர மாதிரி வர்றான், ஒரு மாதிரியா இருக்கிறானே. கேப்பமா என்ன புதுசா? ஆமா புதுசுதான், கரெக்டாவா? இதே ஒரு பெண் வர்க்கம் கேட்டிருந்தா என்னோட ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். ஆண் வர்க்கங்கிறனால நீ தப்பிச்ச. ஆமா ஃபர்ஸ்ட் இயர் ஃபைனல் இயர். என்ன எதை கேட்டாலும் ஏற்க பாரா பேசுறா. என்ன டிபார்ட்மெண்ட்? இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். இங்கிலீஷ் நம்ம டிபார்ட்மெண்ட். ஐ அம் கேகே, ஐ அம் அஸ்வின் ஃப்ரம் ஊட்டி. ஓகே ஓகே, ஐ அம் இங்கிலீஷ். ஸ்கூல் கான்வென்ட்ல ஊட்டில படிச்சேன். ஹலோ, ஐ அம் நெப்போலியன். வாடா, இவர் நெப்போலியன், இவர் யுஎஸ் ஒப்பி, இவர் ஓல்ட் காஸ்கி, இவர் ஓல்ட் மங்கி, இவர் மான கட்ட மானிட்டு இருக்கு. இந்த ஜேகே பாக்க வந்திருக்கறாரு, கொஞ்சம் டீசன்ட்டா நடந்துக்கங்கடா. ஃபர்ஸ்ட் டே தம்மா, ரொம்ப கலக்கல பிரைட்டா வந்திருக்க. எக்ஸ்கியூஸ் மீ. யா? என்ன ஞாபகம் இருக்கா? யார் நீங்க? என்னங்க நீங்க? காலையில் தான் நான் உங்களுக்கு டொனேஷன்லாம் கொடுத்தேன், நீங்க கூட எனக்கு குடிலாம் குத்துறீங்க பாருங்க. என்னங்க இது, ரோட்ல எவ்வளவு பேர் கிட்ட நாங்க கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? வாங்கடி போலாம். எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ, நான் இந்த காலேஜ் தான், பிஏ ஃபைனல் இயர், இங்கிலீஷ் லிட்டரேச்சர். ஓ அப்படியா, வாங்கடி போலாம். ஜில்லென்று பூத்த ஸ்டெர்லிங் ரோட்டினிலே நில்லென்று கூறி பஸ் ஸ்டாப்பில் நிறுத்தினாளே, சொன்னது போல் நின்றேன், நெடுநேரம் நில்தேன், அவள் வருவாளோ வரமாட்டாளோ, நெஞ்சம் தினம் வாடுமே. என் செல்வமே, அவள்லாம் வந்துட்டா, செத்த அமைக்கு வாசிக்கிறளா. கடல் வருது காலேஜ் பஸ்ல, கடல் வருது பாய்ஸ் மனசுல, வருது கடல் வருது காலேஜ் பஸ்ல, வருது கடல் வருது பாய்ஸ் மனசுல. என்னமா
பாண்டியன் ஜஸ்டிஸ் பொண்ணா ப்ளீஸ் கிளம்புங்க நீங்க எங்க வேலையை கெடுக்காதீங்க நான் ஃபைன் கட்டிட்டு போறேன் சார் இல்ல ப்ளீஸ் கிளம்புங்க ஆ கார்ல இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து ரூம்ல குட் ஈவினிங் சார் குட் ஈவினிங் எஸ் பிரஸ் ரிப்போர்ட் எல்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளவு நேரம் ஆச்சு 10 மினிட்ஸ் ஆச்சு சார் கிவ் மீ 5 மினிட்ஸ் ஓகே சார் சார் வந்துட்டாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ஆ ஹலோ ஹவ் ஆர் யூ குட் ஈவினிங் சார் சிட் டவுன் குட் ஈவினிங் சார் ஆ நோ 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 போட்டோகிராஃப்ஸ் ப்ளீஸ் நான் உங்களை இங்க வர சொன்னது இன்டர்வியூ வேண்டான்னு சொல்றது தான் ஏன் சார் சீ நீங்க இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு நான் என்ன பெரிய விஷயம் பண்ணிட்டேன் சார் நீங்க ஸ்பெஷல் கோர்ட்ல இருந்தப்போ இந்த நாடே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான வழக்குல ரொம்ப தைரியமா தீர்ப்பு சொல்லிருக்கீங்க இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா சார் லுக் லெட் மீ டெல் யூ திஸ் பெரிய விஷயமோ சின்ன விஷயமோ எதுவா இருந்தாலும் அதை பெரிய இஷ்யூ ஆக்குறது தானே உங்க வேலையே ஐம் சாரி டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ
சார், கொஞ்சம் பர்சனலா தெரிஞ்சுக்கலாம்னு கேக்குறோம். இப்பதான் சொன்னேன்ல, பத்திரிகைக்காரங்கிட்ட பர்சனலா பேசினா அதையும் நியூஸ் ஆக்கிடுவீங்க. இல்ல சார், அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டோம். அப்படின்னா அது ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுக்குறீங்களா? இப்ப ஏன் யோசிக்கிறீங்க? எழுதி கொடுக்குறேன் சார். இவங்க எல்லாம் எழுதி கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிக்கோங்க. ஓகே சார். இப்ப சொல்றீங்களா சார்? சார், நான் என் வேலைய நேர்மையா செய்றேன். இந்த நேர்மையா வேலை செய்யறவனை விட்டுருங்க. வேலையே செய்யாம கவர்மெண்ட்டை சீட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள போட்டோ எடுத்து அவங்கள பத்தி ஏதாவது நீங்க எழுதுனீங்கன்னா தட்ஸ் குட் ஃபார் யூ. ரொம்ப நேர்மையா இருக்க உங்களுக்குலாம் ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். உங்களுக்கும் அப்படிதானே சார்? நான் சொன்னது அப்படியே வேற விதமா சொல்றீங்க. நோ நோ நோ, இதுக்கெல்லாம் பயந்தா இந்த நாட்டுல வேலையே செய்ய முடியாது. யார் வாங்கலாம்? எல்லாரும் உங்க அப்பாவை தேடிட்டு வந்தவங்க. அதுவும் உன்ன பத்தி தான் கம்ப்ளைன்ட் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஏ ஹலோ, டிவி பாத்துருக்கல, டிஸ்டர்ப் பண்ணாம போ. அம்மா என்னம்மா, ப்ளீஸ் சொல்ல. முதல்ல அப்பா போய் பாருமா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பா, இது இந்தோலன் தானே? ராங் ரூட்ல போனியா? சாரி சாரி, கனடா தானே? ஒன் வேல போனியா? ஓ அதுவா அப்பா, அது நோ என்ட்ரியும் தெரியல, அது மேல போஸ்ட் ஒட்டி இருந்துச்சு. Don't try to break the law. நா ஃபைன் கூட கட்டறேன்னு சொன்னேன் பா. No, நீ ஃபைன் கட்டி இருக்கணும். இல்லனா அந்த போலீஸ் காரனுக்கு டியூட்டி கான்ஷியஸ் இல்லன்னு கோர்ட் வரைக்கும் இழுத்துறணும். நீ ரெண்டுமே பண்ணலையே. Sorry பா. What sorry? உனக்காக நான் ஃபைன் கட்டிட்டேன். Don't repeat it. Okay? Play some music. சரி, டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளாஸ் கிளம்பறோம். டி மேரேஜ் விஷயமா என்னதான் பிளான் பண்ணிருக்கீங்க? நம்ம அம்மா அப்பா சைடுல இருந்து எதிர்பார்த்தோம். கரிஷ்மா போய் கூப்பிடு. அவளை ஏன் தொந்தரவு செய்கிறாய்? கொஞ்ச நாள் பாப்போம். இல்ல அப்படி சொல்லிட்டா நம்மளா டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வரோம். அது முடியாத காரியங்க. இல்ல கரிஷ்மா, நம்ம வேற என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம். நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காங்க, வேற ரெண்டு மூணு பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் பாத்து இது வந்துறேன். ஓகே, போயிடு வா. இதான் உனக்கு லாஸ்ட் அட்வைஸ். காலேஜுக்கு படிக்க வந்திருக்கோமா இல்ல? அவங்க கூட பழகிறது ஓ இஷ்டம், அதுல நான் தலையிடல. கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுற நேரத்துல இப்படி உட்கார்ந்து இருக்கேன், இன்டிசென்டா இல்ல? பாரதி வா, நம்ம கிளாஸ்க்கு போலாம். என்ன நடக்க போகுதோ தெரியல. ரெண்டு பேரும் அவங்க சாகலமா, நாங்க மட்டும் ஹாஸ்பிடல்ல சேர்க்கலன்னா அவங்க செத்து போயிருப்பாங்க. அவங்க சாகிறத தடுக்கத்தான் நாங்க கல்யாணம் பண்ணி வச்சோம். என்னங்க, நம்ம பொண்ணையும் மாப்பிளையும் வீட்டு கூட்டிட்டு போயிடலங்க. வேண்டாம் பேபி, என்னைக்கு அவன் நம்ம வீட்டு படிய தாண்டி போயிட்டாலும் அன்னைக்கு அவன் கதை முடிஞ்சு போச்சு. நீ நல்லா இருக்க மாட்டீடா, அல்லாஹ் கசம் சொல்றா, நீங்களும் ஒரு மகளை பெத்து அவளை காலேஜ் வர படிக்க வச்சு இது மாதிரி ஒருத்தனை இழுத்துட்டு ஓடி போயிட்டா உங்க மனசு என்ன ஆவணப்படும்டா? எங்க வயித்தறிச்ச உங்களை சும்மா விடாதரா, நீங்க நல்லாவே இருக்க மாட்டீடா. பெத்த உங்களுக்கு தெரியாத கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்க யார் இதெல்லாம் செய்யறதுக்கு? அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாங்க? அந்த காலம் எல்லாம் மலையேறி போச்சு, செலவு மிச்சம்னு சந்தோஷம் தான் படுவாங்க. இந்த மூஞ்சிய பாரு,
முதல்ல இது மூஞ்சியா பாரு. இந்த மூஞ்சிக்கே அவங்க அப்ப 40,000 நகையை 1,00,000 பணமும் கேட்கிறான். சமுதாயத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடாங்கறதான் நாங்களே பண்ணி வச்சோம். இதுவும் ஒரு வே ஆஃப் சோசியல் சர்வீஸ் தான். என்னடா சொல்றேன், பொறுப்பு இல்லாம பேசுறீங்களே, வெக்கமா இல்ல? ஹலோ, நிறுத்துங்க. நாங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சோம். என்ன இப்போ நாங்க மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலன்னா இந்நேரம் அவங்க செத்துருப்பாங்க. இன்னைக்கு அவங்க பேரண்ட்ஸ் சண்டை போட்டு போலாம், ஆனா எத்தனை நாளைக்கு பிள்ளைங்களை பிரிஞ்சு பேரண்ட்ஸால இருக்க முடியுமா? நாளைக்கு அவங்க ஒன்னா சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதே அவங்க செத்துட்டாங்கன்னா உயிரோட வேல்யூ தெரியாம பேசாம. சார் கல்யாணம். எனிவே கங்கிராச்சுலேஷன் சார். எதுக்கு? என்னதா இருந்தாலும் அடுத்து காலேஜினுடைய பிரின்சிபல் ஆக போறீங்க, அதுக்காக தான். கல்லூரி மாணவர்களுடைய பிரதிநிதிங்கிற முறையில ஐ வாண்ட் டிஸ்கஸ் வித் யூ. என்ன டிஸ்கஸ் பண்ண போற? நிறைய விஷயங்கள் பேசணும், உட்கார்ந்து பேசுவோம். எஸ் அண்ணே, உட்காருங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், சிட் ப்ராப்பர்லி. சார், இப்போ நீங்க காலேஜினுடைய பிரின்சிபல் ஆக போறீங்க. நம்ம காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்குள்ள ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி நீங்க டீல் பண்ண போறீங்க? டேய், ஸ்டூடண்ட்னாலே ப்ராப்ளம் தான் அர்த்தம். ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றதே நீங்க தானே. ஆனா எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியும் சார். போய் சொல்லாதீங்க சார். எவன்டா போய் சொல்றது? இவன் தான்டா. சார் சார், சாரி சார், சாரி சார். காலேஜ்ல ஸ்ட்ரைக் பண்றது, காலேஜ் கண்ணாடியை உடைக்கிறது, பஸ் எரிக்கிறது, ஒரு புண்ணு ஹலோன்னு சொன்னா போதும் அப்படியே அழகா தூக்கிட்டு போறது. இவர் புழுகிறாரு சார். சத்தியமா இப்ப நாங்க அதெல்லாம் செய்யறதே இல்ல. இப்ப அதெல்லாம் அரசியல்வாதிங்க செய்யறாங்க. வலிய எங்க மேல போட்டுறாங்க. இந்த காலேஜுக்கு பெருமை சேர்க்கறதே நாங்கதான் சார். காலேஜ் காமௌண்ட தாண்டி போங்க. இந்த காலேஜ பத்தி எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு உங்களுக்கு. யாருகிட்ட ரீல் விடுறேன்? இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் சார். நம்புங்க சார், ஒரே ஒரு நாள் ஸ்டூடெண்ட்ஸா இருந்து பாருங்க, அப்பதான் எங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு நாள் சார், 24 hours எங்க கூட இருந்து பாருங்க. நாங்க என்ன பண்றோம், எப்ப பண்றோம், எப்படி எல்லாம் பண்றோம் அப்படின்னு கூட இருந்து பார்த்தா தான் சார் எங்க வழி உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு நாள் நான் ஸ்டூடெண்டா இருக்கணும். ஆமா சார். மச்சான் உருவிட்டு போறாரா? ஜாகா வாங்குறாரு பாரு மச்சான். பயந்துக்காரு. வேஸ்ட் பார்ட்டி. ஏ மம்முட்டிங்களா? வாயா இல்ல காவாயா? சரி, ஒரே ஒரு நாள் நான் ஸ்டூடண்டா இருக்க ஒத்துக்கறேன். ஒத்துக்கறீங்களா சார்? थैंक यू சார். முடியாது. ஏ அப்படி நான் ஸ்டூடண்டா இருந்தா பதிலுக்கு நீ என்ன செய்ய போற சார்? நீங்க ஒரு நாள் ஸ்டூடண்டா இருந்தா நான் இந்த காலேஜ விட்டே போறேன் சார். உனக்கு என்ன போச்சு? 38 சப்ஜெக்ட் அரியஸா வச்சிருக்கறேன், அதெல்லாம் எவன் எழுதுவான் சார்? நான் ஆளு வச்சு எழுதுறேன் சார். ஆளு வச்சா நாங்க வீடியோ வச்சு அவன மடக்கி உன்ன மடக்கி உள்ள தள்ளி விடுவோம். அதுக்கு அப்புறம் இந்த காலேஜ் இல்ல செத்த காலேஜிலயும் உனக்கு இடம் கிடைக்காது. சார், இந்த சொத்த காலேஜோ இல்ல செத்த காலேஜோ எனக்கு எந்த காலேஜும் தேவையில்ல. நான் வெளியில போற டிசைட் பண்ணிட்டேன். நீங்க ஒரு நாள் ஸ்டூடெண்டா இருக்க டிசைட் பண்ணிட்டீங்களா? எனக்கு இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் கிடையாது. அடிச்ச சிகரெட்ட கொடுக்கறேன். இதெல்லாம் குடிச்சா கேன்சர் வரும் பாங்க. உனக்கு இருந்தா எங்களுக்கு வரும். உனக்கு இருக்கா? எனக்கு ராசி தான் கேன்சர், வியாதி கேன்சர் இல்ல. அடி அடி அடிடா, அடி அடிடா, 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 அடி அடி அடிடா. என்னடா கம்மா கரையில கழுத்து பை சுட்டு பிடிக்க மாதிரி பிடிக்கிற? ஸ்டூடண்ட்ஸ்னா ஒரு ஸ்டைலா பிடிக்கணும். எப்படி பிடிக்கணும்னு நான் உனக்கு சொல்லி தரேன். பப்ளிக் பிளேஸ்ல பிடிக்கும்போது இப்படி ஒரு ஃபிகரை பாத்துக்கிட்டு அவ பாக்கும்போது அஸ்ட்ரே ஒன்னு ரெண்டு அப்படி விட்டு உள்ள விட்டுக்கணும். புகைய புசு புசுன்னு விடப்படாத, உள்ள விட்டுக்கிட்டு அந்த ஃபிகர் பார்க்கும் போது அப்படி ரொமான்ஸ் விடு. என்ன விடு? அவன் சிகரெட் ஒட்டி போச்ச. ஒட்ட ஒட்ட அடிக்க வந்தாடா ஸ்டூடெண்ட்ஸ். ஒத்தி அடா இப்ப பாருங்க. சிகரெட்டை திருப்பி வச்சு அடிக்கிற மாதிரி முட்டா. அட சும்மா இருப்பா. 9 காலேஜுக்கு என்ன 7 குண்டு கட்டா தூக்கிட்டு வந்து கிண்டலா பண்றீங்க? மாமா மாமா அங்க பாரு, ஸ்கூல் பொண்ணுங்களா வந்துட்டு இருக்கு. கலட்டே பொண்ணுங்களா வந்துகிட்டு இருக்கு. நடு ரோட்ல கயத்த சொல்றேன். அறிவு கட்ட முட்டா, உன் புட்டிய கலட்ட சொன்னடா. புட்டிய கலட்டினா தானே குட்டிய கலெக்ட் பண்ண முடியும். கலட்டா. இப்போ நீ பக்கத்துல அப்படியே போய் ஒரு ரொமான்ஸ் லுக் ஒண்ணு எங்க விடு. சப்பி போட்ட பணம் கொட்ட மாதிரி முடிச்சிட்டு இருக்க. போடா போடா. ஹாய் கலிவரதன், லவ் யூ. எப்படி பண்ணவில்ல? என்ன அறையா உதய அறை? இப்ப தெரியுதா ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு? நான் மேலும் மேலும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ உன் தோல்வியை ஒத்துக்க மாட்டேன். பாக்கலாமா?
கூட்டமா இருக்கிற பஸ்ல ஏற வந்தாடா ஸ்டூடண்ட்ஸ். அது மட்டும் இல்ல, பஸ் முன்னாடி விட்டு பின்னாடி ஓடி ஏறணும். உங்களை பங்க இடிக்காம போறோம். இந்த மாதிரி சேட்டையெல்லாம் இங்க வச்சுக்கப்படாது. இடி ஆனா இடிக்கிற மாதிரி தெரியக்கூடாது. அப்படி போ மச்சி. பக்கத்துல ரெண்டு பேர் நிக்கிறாங்க. லைட்டா இடி. நான் மாட்டேன். ஏய் ஆம்பளன்னா ஒரு தில்லு வேணும், அதுவும் ஸ்டூடண்ட்ஸ்னா தில்லு நிறைய வேணும். நான் பாத்துக்கிறேன் இடி. எத்தனை நாள் இந்த வேலை? போறேன். வாங்க நிச்சயமா மேட்ச் வின் பண்றோம். குட் மார்னிங் சார். ரொம்ப முக்கியம் படா.
நானும் தான் அலைஞ்சுகிட்டு இருக்கேன். வரிசையா வரிசையா போய்கிட்டு தான் இருக்குது. டாய்லெட் எங்க இருக்கு சார்? டாய்லெட் எங்கன்னு என்ன கேக்குறீ? சார் குட் மார்னிங். வெரி பேட் மார்னிங் சார். உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். நீ இந்த திராபிகளோட அழையும் போதே நினைச்சேன் எசக்க பெசக்கா மாட்டிக்க போறேன்னு. ஐயா எதை சொல்வதாக இருந்தாலும் தெளிவாக சொல்லுங்கள். இத பாரு பாரதி, நீ நல்ல பொண்ணாச்சேன்னு சொல்றேன். உன் பேரு காலேஜ் ஃபுல்லா நாறிக்கிட்டு இருக்கு, முடிஞ்சா கிளீன் பண்ணிடு. சார் கொஞ்சம் என்னன்னு சொல்லுங்க. அந்த கர்மாந்திரத்தை எப்படியுமா என் வாயால சொல்லுவேன். ஓ எபிசோட போஸ்டரா காலேஜ் சுவர் பூரா ஒட்டிருக்கானுவா. மெகா சீரியல் ஆறதுக்கு முன்னால போய் பாரு. பரவாயில்ல சூப்பர் ஜோடிதான். ஸ்டாப் இட். இதுதான் தான் யார் கூட பழகிறது இல்ல. நீங்க வாழ்க்கையில ஜோடி சார் நினைச்சது தப்பாடா? தப்பு நினைச்சா பாலரா? என்னைக்காவது சொல்லிருக்கா இல்ல அவதான் அப்படி சொல்லிருக்காடா? டே டே நீங்களா கற்பனை பண்ணி கேவலப்படுத்திட்டீங்களா? எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு. அவ மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். உங்களெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கிற வெக்கமா இருக்கடா. முதல்ல போஸ்டர் கிடைக்கடா. ஏய் இது வந்து டேய் போஸ்டர் கிடைக்கடா. சாரி பாரதி, எனக்கு தெரியும் பண்ணிட்டாங்க. மதி லைன் கிடைச்சதா? அம்மா ட்ரை பண்ணிட்டு இருக்கம்மா. ஹலோ அங்கிள், நான் மதி பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்யா. ஆண்டி எப்படி இருக்காங்க? அவளும் நல்லா இருக்கா. என்ன அங்கிள் ஸ்கூலுக்கு போலையா? ஆமாயா, டீச்சர்ஸ்லாம் ஸ்ட்ரைக் நடக்குது இல்ல, எங்க போறது? அங்கிள் பாத்து அங்கிள், கோர்ட் கேஸ் தான், அப்புறம் எங்க அப்பா ஜட்ஜ்மென்ட் சொல்ற மாதிரி ஆயிர போகுது. அங்கிள் ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க, மம்மி பேசணுமா? முடியா? அம்மா டைம் ஆச்சு, நான் ஆபீஸ் கிளம்புறேன். டிஃபன் எடுத்து வச்சிருக்க, சாப்பிடு. சரிம்மா. ஹலோ. நல்லா இருக்கேம்மா. அப்புறம் பாண்டி எங்க? இல்லங்கண்ண, அவர் தான் கான்ஃபரன்ஸ் விஷயமா டெல்லி போயிருக்காரு. அவன் ஸ்கூல் படிக்கும் போதே ரொம்ப சின்சியர், இப்ப ஜட்ஜா வேற இருக்கா. சொல்லணுமா என்ன? அண்ணா வர வெள்ளிக்கிழமை பாரதியோட அரங்கேற்ற வச்சிருக்கோம், குடும்பத்தோட வந்து கலந்துக்கணும். அம்மாடி என்னால ஆட முடியாது, ஆனா ஃபேமிலியோட கட்டாயம் வரமா. அசோக் இருந்தா கொடுங்க. அவன் கம்பெனி விஷயமா டெல்லி போயிருக்கான், அடுத்த வாரம் வந்துருவாமா. ஷோபா இருக்கலாம். யாருங்க? ஜெயஸ்ரீம்மா. ஹலோ ஜெயஸ்ரீ, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். பாரதி எப்படி இருக்கா? நல்லா இருக்கா, டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. வர வெள்ளிக்கிழமை பாரதியோட அரங்கேற்ற வச்சிருக்கோம், குடும்பத்தோட எல்லாரும் வந்துடணும். சாக்கு போக்கு கண்டிப்பா சொல்லக்கூடாது, தெரிஞ்சதா? கண்டிப்பா வந்துடுறோம். அஸ்வின், அஸ்வின். ஹாய். வர 18ஆம் தேதி இந்த ப்ரோக்ராம் இருக்கு. உங்களுக்கு டென்னிஸ் தான் விளையாட தெரியும் நினைச்சேன். பரதநாட்டியம் கூட ஆடுவீங்களா? எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ். நான் எதிர்பார்க்கிற முக்கியமான உங்கள நீங்களும் ஒருத்தர், அவசியம் வரணும். நிச்சயமா வருவேன். வரேன். ஓகே. என் முகம் மறந்தது கண்ணு.
நெஞ்சில் சுகக்கிறக்கும் காலம் முழுதும் நான் உணர்ந்தால் சேவை செய்ய மனம் துடிப்போம் அசத்திட்டடா பிரமாதம் தேங்க் யூ டா நான் எதிர்பார்க்கவே இல்ல தெரியுமா தேங்க் யூ சரி நான் கிளம்புறேன் யோ சரி நீ அவங்களை பார்க்கணும் போயா பை போயா போயா ப்ளீஸ் ப்ளீஸ் அஸ்வின் வர வர நம்ம கூட ஒட்டறதே இல்லடா டேய் ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து கட் பண்றானா ஃபிகர செட் பண்ணிட்டான்னு அர்த்தம்டா டேய் நல்லா பழகிட்டு இருக்கிற ஒருத்தனை ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து கட் பண்றாளுக ஃபேமிலில இருந்து கட் பண்றாளுக டேய் இதெல்லாம் இவளுக்கு கை வந்த கலடா மச்சி ரொம்ப அடி வாங்கிருக்க போல ரொம்ப தேங்க்ஸ் எதுக்கு நீ இந்த புரோகிராம்க்கு வந்ததுக்கு நான் வந்தது உனக்கு எப்படி தெரியும் ஆட்றவங்க ஆடியன்ஸ் பார்த்து தான் ஆடுவாங்கன்னு தெரியாதா நான் உன்ன அனிக்கு மீட் பண்ணி பேசணும்னு எவ்வளவு ட்ரை பண்ணேன் ஆனா போலீஸ்காரங்க தடுத்துட்டாங்க நீ ஏன் லேட்டா வந்த நான் உனக்காக சீட்லாம் ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா சாரி பார்த்தி இனிமே உன் விஷயத்துல நம் சார் எல்லா விஷயத்திலயும் பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவேன் டைம் ஆயிருச்சு எல்லாரும் வெளியே போங்க இப்ப லைப்ரரியனா பூட்ட போறேன் பூட்ட போறேன் பூட்ட போறேன் மூணு தடவை திரும்ப திரும்ப கத்துறீங்க இதென்ன கோர்ச்சா முதல்ல நீ எந்திரிச்சு வெளியே போடா இங்க யார பண்ணு நீயும் கடலதான் போட போறேன் நானும் கடலதான் போட போறேன் நிம்மதியான தூக்கத்தை கெடுத்துட்டியா நல்லா எனக்கு சார் பின் விளைவுகளை சந்திக்க வேண்டி இருக்கு சார் என்னடா பின் விளைவுகளை சந்திக்கணும் உங்க மூத்த பொண்ணு செல்லாமரிஸ் காலேஜ்ல என்ன படிக்கிறாங்க கரெக்ட் உனக்கு அப்படி தெரியும் மயிலாப்பூர் அம்புஜா மாமி கிட்ட மேக்ஸ் டியூஷன் படிக்கிறாங்க ஐயோ பர்ஃபெக்ட்லி கரெக்ட் இந்த மேட்டர் நீங்க பிரின்சிபல் கிட்ட போட்டு கொடுத்தா உங்க பொண்ணு மேட்டர் நான் கரெக்ட் பண்ணிடுறேன் சரி பார்வை அப்ப நான் கிளம்பறேன் 1 மினிட் என்ன Anything special? எதாவது அலைன்ஸ் பார்க்கறங்களா? சச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்புறம் நான் டென்னிஸ்ல ஜெயிக்கணும்னா எங்க அம்மா திருப்பதிக்கு வேண்டி இருந்தாங்க. அத எடுத்துக்கோ. ஆ, உனக்கு? திருப்பதிக்கே லெட்டா. இது கட்டிக்க. கட்டிக்கறதா? எப்படி கட்டிக்கறது? ஓ. சரி குடு. அன்பார்ந்த மாணவ மணிகளே உங்களுக்குள்ள ஒரு பாரதியார் இருக்கலாம் ஒரு பாரதிதாசன் இருக்கலாம் இல்ல கண்ணதாசன் இருக்கலாம் அதனால நீங்க சுயமா சிந்திச்சு எழுதிய சுய கவிதை ஒன்றை இங்க வந்து பாடலாம் அதுக்கான மேடை தான் இது ஐயா சுய கவிதையை தான் பாடணும் சுய சரிதத்தை பாடப்படாது ஜோக்கரே எப்படி போட்டேன் உங்களை பத்தி தான் பசங்க பேசிட்டு இருக்கானுங்க என்னென்ன ஆடிட்டோரியத்தை விட்டு நீங்க வெளியே வந்ததும் உங்களுக்கு ஆப்படிக்க போறாங்களாம் இவரே
சேவி கொடுத்ததே இவர் தான். இப்போது நமது மாணவர் ஆண்டியப்பன் பாடுவார். இந்த கும்பிடு கும்பிடுறான், எந்த தொகுதி பின்றாங்க, அதான் வேற பின்றான். இதெல்லாம் ஓகே, பரிச்சதான் புடிங்கிச்சு, மைக்க தேடுறான் போல இருக்க. உங்க கண்ணாடி காட்டி இருக்கடா. நீராரும் கடல் எடுத்த நிலம் அடந்த ஏழிலொழுகும் சீரான் சீராரும் நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல பாட வேண்டிய பாட்டை இடையில ஆப்பு மாதிரி சொருகிற. உனக்கு படிப்பு தான் சீரோன்னா பாட்டும் சீரோ தான். மூஞ்சி மோர கட்டிய பாரு அப்படின்னு இவர் சொல்ல சொன்னார். அப்படி போற கலகிடா. இப்போது அஸ்வின் அவர்கள் பாடுவார். அசரவை தாய் அன்பே, அசரவை தாய் உந்தன் அழகை அனுப்பி என்னை அசரவை தாய். அசரவை தாய் அன்பே, அசரவை தாய் உந்தன் அழகை அனுப்பி என்னை அசரவை தாய். ஏழாம் பூமி அதிசயங்கள் ஏதடி அதற்குள் அபிநயங்கள் எட்டாயிருக்கும் அதிசயம் நீ வணமதி நீடி. அசரவை தாய் அன்பே, அசரவை தாய் அன்பே அழகை அனுப்பி என்னை அசரவை தாய்.
படிக்க வந்தியா படம் வரைய வந்தியா? அன்னைக்கு என்ன ஆடிட்டோரியத்துல மைக்கு பிடிச்ச பாட்டு பாடிக்கிட்டு இருந்த, இன்னைக்கு என்ன படம் வரையற? நீ ஒருத்தன் தான் அந்த காலேஜில் படிச்சு உருப்படியாவேன்னு நினைச்சேன், நீ என்னடா படம் வரைஞ்சிட்டு இருக்கிற? படிப்பேன் சார். என்னமோ பா, நான் அட்வைஸ் பண்ணிவிட்டேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம், அதுக்கப்புறம் உன் இஷ்டம். கார் சாவி பாரதி, நானே கொண்டு போய் கொடுத்துறேன் சார். கொடுங்க சார், இது என் கிளாஸ்மேட்டோட வண்டி சாவி, நானே கொடுத்துறேன். அவளும் என்னுடைய ஸ்டூடெண்ட் தானப்பா. இல்ல சார், நானே கொடுத்துறேன். கொடுத்துறியா? இப்ப லைப்ரரிய நான் போட்ட போறேன். லைப்ரரியா லவர்ஸ் பார்க்கா? ஒண்ணுமே எனக்கு புரியல. ஏமா ஓடி வர்ற சார்? என்னோட கார் கீ மிஸ் பண்ணிட்டேன். கார் கீ தானே? உன் கார் பக்கத்துல அட்டென்ஷன் போஸ்ட் அஸ்மின் நின்னுட்டு இருக்கான், அவன் கையில கார் கீ இருக்குது, போ. என்னது நடந்துட்டு நிக்கிற? என்ன பாட்டு உன் கார் சார்? உள்ள உள்ள ஏறு சொல்றேன். இல்ல நீ கிளம்பு. ஏறு சொல்றேன். நீ கிளம்பு. நான் பண்ற ஏறு. என்ன இது, எப்பவுமே இசையோட கலந்துருப்பியா? இல்ல நிறைய பேரோட கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கியே. இது என்ன கலெக்ஷன்? எனக்கு பிடிச்ச சிங்கரோட லேட்டஸ்ட் சிடி வச்சிருக்கீங்க. கேக்குறனே அசரவை தாய் அன்பே, அசரவை தாய் உந்தன் அழகை அனுப்பி என்னை அசரவை, அசரவை தாய் அன்பே, அசரவை தாய் உந்தன் அழகை அனுப்பி என்னை அசர வைத்தாய். ஏழாம் பூமி அதிசயங்கள் ஏதடி அதற்குள் அபிநயங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது நிம்மதியா சந்தோஷமா சாப்பிடலாம் நினைச்சேன். ஏமா இந்த மாதிரி டார்ச்சர் பண்றாரு? என்னடா பண்றது? ஏமா அந்த கிச்சனுக்கு அனுப்பிச்சா? ஆமா, உங்க அப்பாவை நான் தான் கை பிடிச்சு கொண்டு போய் கிச்சன்ல விடுறேன். அவர் தான் கண்ட கண்ட சமையல் புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு பண்ணி பாக்குறேன்னு ஆரம்பிச்சிடுறாரு. எப்படியாவது தப்பிச்சலாம் நினைச்சேன், முடியாது போல் இருக்கு. அம்மா நீ எதுக்கு ஃபேமிலி டாக்டர் வர சொல்லிருமா? ஏய் சும்மா இரு, அம்மா விட அப்பா ரொம்ப நல்லா சமைப்பாரு. கேட்டியம்மா அவன் சொல்றத? உன்னோட அப்பா நல்லா சமையல் பண்ணுவார். நான் இல்ல, அப்பாவே சமைக்கட்டும். அதை யார் சாப்பிடுறது? நான் எப்படி சமைக்க? ஸ்பெஷல் கான்டினென்டல் ஃபுட் குக்ட் பை தி ஹோல் ஃபேமிலி பை ஜஸ்டிஸ் டாஷ் டாஷ் டாஷ். என்னங்க? வாரம் பூரா நீ சமைச்சு நான் சாப்பிடுறேன், எவ்வளவு பெரிய கொடுங்க. இன்னைக்கு ஒரு நாளாவது நான் சமைச்சத நீ சாப்பிடு, நான் விட மாட்டேன். இல்லன்னா டேலி ஆகாது. ஈட் லேடி. அதான் என் பொண்ணு. உண்மையில உப்பு அதிகமா இருக்கு. A squared is to B squared is to whole squared mari padichittu calculate panni dhaan potirukken. Uppu adhigama irukadhu, ore kaarama irukku. Don't argue with me. Adachi yenda sunday kuda court nyavathu kondu varan. Illa naan edukken. Hey hey hey, vanu ukka saapidu naan edukken. Hello sir, na Bharathi oda classmate Ashwin pesuren. Bharathi phone enakka pass mark kudu. Hello Ashwin pesuren, na standing hospital 7th block la irken, konjam odane va. நான் உடனே வரேன். என்ன? என்னோட ஃப்ரெண்ட் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்கான், நான் கிளம்புறேன். எந்த ஹாஸ்பிடல்? வந்து சொல்றேன். ஏய் கார்த்திக்!
நியூ பில்டிங்ல இருக்கு. ஒவ்வொருத்தர் பர்த்டேவை எப்படி எல்லாம் கொண்டாடுறாங்க தெரியுமா? ஆனா நீங்க வாலண்டரியா வந்து பிளட் டொனேட் பண்ணிருக்கீங்க, இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இதுல என்ன சார் இருக்கு? நோனோ அப்படி சொல்லாதீங்க, உயிருக்கு போராடி துடிக்கிறவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். இட்ஸ் ஓகே, டேக் கேர். அஸ்வின் என்ன, நீ திடீர்னு போன் பண்ணி ஹாஸ்பிடலுக்கு வர சொல்லிட்ட, நீ எவ்வளவு பயந்துட்டே தெரியுமா? ஒவ்வொரு பர்த்டேக்கும் நான் பிளட் டொனேட் பண்ணுவேன், அப்ப எங்க அப்பா இல்ல எங்க அம்மா என் கூடவே இருப்பாங்க. இந்த தடவை நீ இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் உனக்கு போன் பண்ணேன். Many more happy returns of the day. Thank you. உனக்கு பர்த்டே நீ ஏன் கிட்ட முதல்ல சொல்லல? சரி வா. எங்க? வா சொல்றேன். எங்க? நீ மட்டும் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தல, வா சொல்றேன். கல்யாண பொண்ணு சாமி கிட்ட கேட்டியா? கூடிய சீக்கிரம் சாமி சொல்லிச்சு. கொஞ்சம் நில்லு, பேசிட்டு போலாம். டைம் ஆச்சு, நான் போகணும். என்ன ஆகாது, வா கேளு. கோயிலுக்கு வந்து உன் இன்சை தாங்க முடியல. ஓகே அஸ்வின், நாளைக்கு பார்க்கலாம். ஓகே பை தென். பை. என்னடா அஸ்வின், என்னையில இருந்து வேஸ்டிங் மாடலிங் பண்ண ஆரம்பிச்ச? தமிழ்நாட்டுக்கார வேட்டி கட்டுறதே அதிசயமா இருக்கா? இல்ல இல்ல, நீ ஊட்டியில இருந்தவனாச்சே, சொற்று மப்பளோட அளவே அதுக்கு சொன்னேன். இதுக்கு ஏதாவது சொல்லுவாடா. சரி, இன்னைக்கு உன் பிறந்த நாளாச்சே, எங்களை ஸ்வீட் கொடுப்ப நாங்க எதிர்பார்த்தோம், நீ மறந்துட்ட, அதான் நாங்களே வாங்கிட்டு வந்துட்டோம். இந்தா. Thank you. இப்போது சொல்லு, வேசி எதுக்காக கட்டிருக்க? டேய், பாரதி என் பர்த்டேக்காக இதை பிரசன்ட் பண்ணிருக்காடா. கதை அப்படி போகுதா? காதலிக்கிற ஸ்டேஜ் வேஸ்டி வாங்கி கொடுத்துருக்க, சந்தோஷமா கட்டிட்டு இருக்கேன். அடுத்து கலெக்டி விடுற ஸ்டேஜ்னு ஒண்ணு வரும், அப்ப கோணம் வாங்கி கொடுப்பா, அதையும் சந்தோஷமா கட்டிக்க. நிறுத்துக்கடா, இவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன தெரிஞ்ச உடனே அவ எப்படி பதறிட்டா தெரியுமா? அவ எதுக்கு பதறனால யாருக்கு தெரியும்? அஸ்வினை மூட் அவுட் பண்றதே உனக்கு வேலையா போச்சுடா. இவன் ஒளிஞ்சு போறதுன்னு முடிவு பண்ணிட்டான், நீங்க ஒத்துவதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, நான் ஊத்துறன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ உடம்பைத்து நசுங்கிய உன் மெல்லிடைக்கு நிலவை சுருக்கி பஞ்சாக்கி ஒத்தடம் கொடுப்பேன். முதவி, இதுக்கு நாள் தர்மாஸ்பத்திரியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தியா, ஒத்தடம் கொடுப்பேன்னு எழுதி இருக்க சார். இத கொஞ்சம் பாருங்க. பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அட, இத பாருங்க சார். கொண்டா, யோ, இந்த காலத்துல உரநட, அந்த காலத்துல செய்யுள் தானே, நல்லா தான் எழுதிருக்கேன். அப்ப இவன் ஆதிகாலத்து மனுஷன் சொல்றீங்க. பேர் என்னன்னு கேளு. உன் பேர் என்னடா? வண்டலூர் வரகுணப்பட்டி. உங்க அப்பா பேரு? ஒரு நிமிஷம் சார், செல்ல கேட்டு சொல்றேன். அப்பா பேர் தெரியாத பையனா? சிக்கி சீரடியாத வந்துரு. தள்ளிடலமா? டே அஸ்வின், என்னடா நீ பொண்ண தள்ளிட்டு வந்து மரத்தடியில பழக ஆரம்பிச்சிட்டியா? சார், அனாவசியமா அவனை பத்தி எதுவும் சொல்லாதீங்க. இந்த காலேஜிலேயே ஒழுங்கா படிக்கிற ஒரே ஸ்டூடெண்ட் இவன் தான். பக்கத்துல பொண்ணு இருக்கிறதால தப்பா நினைக்கிறத, அப்புறம் எதுக்காக காலேஜ்ல கோ எஜுகேஷன் வச்சீங்க? மேல இடத்துல சொல்லி தூக்கிறையா? சப்ஜாரா பொண்ணுங்களேவா? பசங்களோட சேர்த்து ஒண்ணே பாத்தியாப்பா, உன்னை சப்போர்ட் பண்றதுக்கு என்ன பலன்னு உனக்கு என்ன ஆகணும்? இதெல்லாம் எடை போட்டு எவ்வளவு தேரும்னு சொல்லு. அம்மா அம்மா இன்னைக்கு இவனுங்கள சொல்லி குத்தம் இல்ல, இவங்க படிக்க வைக்கிறானுங்களே பெத்தவங்க, அவங்கள சொல்லணும்.
நீ என்ன சும்மா பொம்மையை பாத்துங்கடா, வாங்கலாம் வாங்க இல்லப்பா. ஏய், அந்த மெக்சிகோ ஜோக்ஸ் இருக்கிற புக்கா தேடி பாருடி. அத தாண்டி தேடுறேன், கிடைக்கல. ஏமா, என்ன பண்ணீங்க? அழகா இங்கேயே படிச்சுட்டு போலாம்னு பாக்குறியா? புக்க வாங்கிட்டு போமா. ஐயா, சாண்டில்யனின் கடல்புறா இருக்கிறதா? பரவாயில்லை, எதை வருது? என்ன மொழியில பேசுறீங்களா? தமிழ்ல பேசு. ஐயோ, தமிழுக்கு வந்த சோதனை அப்பா. சோதனையாவது வேதனையாவது தேடினு போ. இந்த புக் என்ன விலை இருக்கும்? சரி, 100 ரூபாய் கொடு. இந்தா 100 ரூபாயா? சரி, உனக்கு வேணா எனக்கு வேணா 50 ரூபாய் கொடுங்கிறேன். இன்னும் கோழி கலர் மாதிரி கலையும் கிடையாது. இன்னும் ஓனா என்னட்ட சொல்லு. ஐயோ, இது எவ்வளோ? குவாட்டர் கூடு. குவாட்டரா? புரியல. இல்ல, 25 ரூபா கூடுன்ற பாவம். முதல்ல ஊறுகாய வாங்குங்கடா, இல்லன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிருவேன். ஒரு பெக் ஏத்துனா சமம். ஐயோ, எப்ப வருவானுங்களோ. என்ன சார், கையெழுத்து உங்களை மாதிரியே கிறுக்கலா இருக்கு. என்ன ஆட்டோகிராப் பேப்பர் அடியில கார்பன் பேப்பரை சுருங்கி இருக்கிற? ஒரிஜினலுக்கும் கார்பன் காப்பிக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கான்னு செக் பண்ணுவேன். இவன் சத்தியமா தேர மாட்டான். தேங்க் யூ. ஆட்டோகிராப் ப்ளீஸ். என்னடா மூஞ்சுக்கு முன்னால ஒரு மணி நின்ற? ஓஹோ, வெத்தி பேப்பர்ல ஓரமா என் கையெழுத்த வாங்கி என் சொத்து பூரா அபகரிக்கலாம்னு பாக்குறிய? உங்களுக்கு சொத்தும் இல்ல, சுகமும் இல்ல. கொண்டாடா, நானும் பாத்துக்கிட்டே வரேன். நான் செய்யறதுக்கெல்லாம் எதிர்மறையாவே நீங்க செஞ்சுக்கிட்டு வரீங்க. காலேஜ் முடிய போற நேரம், தயவு பண்ணி இம்சை பண்ணாதீங்க. போட. தேங்க் யூ சார். வாடா. வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கி உன் சொத்தெல்லாம் சூறையாடிடுவான்னு நினைக்கிறியா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படி தப்பாவே நினைக்காதியா? நீ தான் சீட்டு வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லி 25,000 டுபுக்கு கொடுத்தியாமே. நோ, அந்த நோய் கிட்ட நான் வெறும் 15,000 தான் வாங்கினேன். மெலிஞ்சு போன எருமாடு. என்னடா, காலேஜ் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற கொழுப்ப உன் பேப்பர் நான் தான் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முழுசா ஒரு முட்டை போட்டு பேப்பர் நீங்க கையா வைக்க முடியாது. ஏன் முடியாது? அதுல ஆந்திராய்ஸ் பவுடர் தடவி இருக்க. ஆந்திராய்ஸ் பவுடரா? இனிமே என் கை என்ன, என் டைக்கு கூட குஷ்டம் வந்துடும். ஒரு வருஷம் போனதே தெரியல. இந்த காலேஜ், இங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே மறக்க முடியல. இன்னும் 2 வருஷம் படிக்கலாம்னு தோணுது. அப்படினா நீ ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கணும். இந்தா. ஹே, இந்த புக் உனக்கு எப்படி கிடைச்சது? படிக்கிற புக் போய். சாரி பார்த்தி, சத்தியமா நான் இந்த புக் வைக்கல. அப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கே தெரியாம விட்டுட்டாங்களா? இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு தேவையா? நான் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து உன்னை பிரிக்க பார்க்கறேன்னு மட்டும் நினைக்காத. உன்ன நீ நல்ல ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும், இல்ல அவங்கள நல்ல ஃப்ரெண்ட்ஸா மாத்தணும். ஏய், எல்லார்கிட்டயும் ஆட்டோகிராஃப் வாங்க. ஒரு கண்டிஷன், இது இங்க படிக்க கூடாது, வீட்ல போய் தான் படிக்கணும். ஓகே, ஆனா நான் உனக்கு எழுதி கொடுத்தத நீ இங்க தான் படிக்கணும், வீட்ல படிக்க கூடாது. ஐயோ, நான் பாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ், படி படி. ஏய், நோ 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 ப்ளீஸ் நோ 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 ப்ளீஸ். ஐ வான்ட். ஏய் பாட்டி, சொல்ல கேளு. சார்,
நான் சொன்னேன் தர்ணா பண்ண போறீங்களா? கை நிறைய பிட் நோட்டீஸ் வச்சிருக்க. சார் எனக்கு மேரேஜ் சார். அப்படியா? அப்போ வரகுண பாண்டியனுக்கு வாழ்க்கப்பட்டு வாழ்நாள் பூரா அவனை வறுத்தெடுக்க போறேன்னு சொல்லு. வரகுண பாண்டியனுக்கு ஆப்பு வச்சிட்டிய, வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்க போறிய. கடைசியும் புத்தி காமிச்சுடி. நீ சொல்றது கேட்டு கேட்டு தாண்டி பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருக்க. ஏ நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். உங்களுக்கு எல்லாம் பீச், பார்க், கோயில் சுத்துறதுக்கு ஒரு ஆம்பளை துணைக்கு வேணும். நான் கடிச்சேன், அவ்வளவுதானே? எங்க வீட்டுல என்னடி? உங்க வீட்டுல எப்படிங்களோ அதே மாதிரி நாங்க எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா நீ அதை செய்யல. காரி துப்புற மாதிரி பண்ணிட்டீங்க, காலேஜ கை தட்டி சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டீங்க. என்ன விளையாடுறீங்களா? திலீப் கரிஷ்மா செத்துருவாங்கன்னு கல்யாணம் பண்ணி வச்சீங்கல்ல, இப்ப இவா இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவ பேரன் செத்துருவான்னு சொல்றல, போன உயிரை திருப்பி தர முடியுமா சொல்லுங்க? உயிரோட வேல்யூ தெரியுமா? பேசாதீங்க, வா சொன்னா. மகாபலிபுரத்துக்கு வாரத்துக்கு ஒரு நாள் ஓட்டிக்கிட்டு போயிட்டு வரணும். இதுக்கு மேல லவ் பண்றவனுக்கு செத்ததுக்கு அப்புறம் அவளுக்கு துட்டு கிடைக்கும்ல, அதுக்கு காதலிக்கிறங்கிற பேர்ல கறக்குற வரைக்கும் கறந்துட்டு எல்லாம் காலியான உடனே நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா எங்க அப்பா தூக்குல தொங்கிடுவாரு, எங்க அம்மா நெருப்பு வச்சுக்குவாங்க அப்படின்னுட்டு ஓனானுக்கு கண்ணாடி போட்ட மாதிரி ஒரு தேவாங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்து மீட் மை ஹஸ்பண்ட் இஸ் ஒர்க்கிங் ஃப்ரம் கார்பரேஷன் இன்ஜினியர் வந்து நிப்பாளுங்க. போங்கடா நீங்களும் உங்க காதலும். காதலை பத்தி தப்பா சொல்லாத, நீ பேசாத. பெரிய ஷாஜகான் அரங்கேற்ற போய் அவமானப்படுத்தலாம். என்னைக்கு அவன் வீட்டுக்கு உன்ன கூட்டிட்டு போறானா? எனக்கு என் பாரதியை பத்தி தெரியும். ஆமா, பெரிய மகாகவி பாரதி. ஏ அஸ்வின், ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கடா. இந்த காலேஜ் விட்டு போறதுக்கு இல்ல, நீ காதலிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணி போனேன்னா உண்மையான காதல் இல்லைன்னா உனக்கு இந்த நிலைமை தான். ஏ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? லவ் பண்ணி தோத்து போன பொண்ணுங்களை விட ஆம்பளைங்க தான்டா ஜாஸ்தி. லவ் பண்ற லவ் பண்றன்னு இவனும் குடிச்சு செத்து பெத்தவங்களையும் சாகடிக்கிறத விட என்ன மாதிரி பொறுக்கியா இருந்துட்டு போலாம். தூக்கிட்டு வாங்க. ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கடா, இந்த காலேஜ் விட்டு போறதுக்கு இல்ல, நீ காதலிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு உண்மையான காதல் இல்லைன்னா உனக்கு இந்த நிலைமை தான். எடுத்துக்கோ.
என்ன வேண்டிக்கிட்ட? என்ன உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். நேத்தோட நம்ம காலேஜ் முடிஞ்சிருச்சு. இனிமே நம்ம எப்ப மீட் பண்ண போறோமோ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ என்ன ஃபாரின போறே? இங்க இருக்கிற ஊட்டிக்கு தான போறேன். என் போன் நம்பர் கையில இருக்குல்ல, போன் பண்ணு பேசுவோம். பார்க்கணும் தோணுச்சுன்னா மீட் பண்ணுவோம். நீ இதுக்கு போய் ஃபீல் பண்ற? பார்த்தி, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன உளற? அதுக்குள்ள கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? நாம இப்பதானே டிகிரி முடிச்சிருக்கோம். நாம ஒரு பொசிஷனுக்கு வர வேணாமா? அப்படினா பொசிஷனுக்கு வந்த அப்புறம் தான் லவ் பண்ணுமா? லவ் எப்ப வேணாலும் பண்ணலாம். ஆனா கல்யாணம்னு வரும்போது அதுக்கு ஒரு பொசிஷன் வேணும். இப்படி யோசிக்காம கல்யாணம் பண்ணிக்கிறதுனால தான் நிறைய காதலர்களோட வாழ்க்கை தோல்வி அடைஞ்சிருக்கு. அப்போ நான் நல்ல நிலைமைக்கு வரமாட்டேன்னு நினைக்கிறியா? நீ நல்ல நிலைமைக்கு வரப்போ பேசுவோம். சப்போஸ் அதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல வேற மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா? எனக்கு தெரியாம எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்படி சொல்லாத பார்த்தி. சொன்ன வீட்டுல நடந்த மாதிரி உங்க வீட்லயும் நடந்துட்டா? என்ன சொன்ன? ஒருவேளை நடந்துட்டா? நடக்காதுன்னு சொல்றல்ல, திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்ட. கோவப்படாத பார்த்தி, நம்ம பிரிஞ்சிட கூடாதுன்னு தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். பார்த்தி, நம்ம வீட்டுக்கு தெரியாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஸ்டாப் இட். ஏன் அப்படி எல்லாம் பேசுற? யாருக்கும் தெரியாம திருட்டு கல்யாணம் பண்ண சொல்றியா? நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல. நம்ம கல்யாணம் எப்படி நடக்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? உன் அப்பா அம்மா, என் அப்பா அம்மா, எல்லாரும் ஒண்ணா எல்லாத்தையும் நாசம் பண்ணிக்கே. யூ ஸ்பாயில்ட் எவ்ரிதிங். காதலங்கிறது ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற நம்பிக்கை. எவ்வளவு வருஷம் ஆனாலும் அவன் நமக்காக காத்துக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறது தான் உண்மையான காதல். உனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல பார்த்தி? என் மேல சந்தேகப்பட்டுட்ட, என்ன ஏமாத்திட்ட. பார்த்தி ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. என்கிட்ட வராத. உன்ன மாதிரி நம்பிக்கை இல்லாத உங்க கூட பழகினது என்னோட தப்பு. என்ன ஏமாத்திட்ட, எனக்கு துரோகம் பண்ணிட்ட, எனக்கு துரோகம் பண்ணிட்ட. பார்த்தி, பார்த்தி நில்லு. பார்த்தி, பார்த்தி ப்ளீஸ் நில்லு. பார்த்தி சொன்ன கேளு. பார்த்தி சொன்ன கேளு. பார்த்தி, பார்த்தி, பார்த்தி போது. பார்த்தி, பார்த்தி, எங்காவது என்றாவது நீ சந்திக்க மறந்தான். ஹலோ, நான் எம்பி பேசுறேன். சரி சரி, அதெல்லாம் எதுக்கு? நீ பஞ்சர மீன் வாங்கி வாலையும் தலையும் குழம்பு வச்சுட்டு நடுக்கண்டத்தை வறுத்து வச்சு. ஓகே வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். உங்க விஷயமா தான் டெல்லிக்கு போயிட்டு இருக்கிறேன். போயிட்டு வந்ததும் கண்டிப்பா உங்களை பாக்குறேன். என்ன பத்துமா? வணக்கம். செல்ல பிள்ளைங்க. என்ன சார் பண்றது? வேலை வாங்கி தருவாருங்கிற நம்பிக்கையில 25,000 ரூபாய் பணம் கொடுத்துட்டேன். வேலை கிடைச்சாதான் சார் எனக்கு லைஃபே கிடைக்கும். தம்பி, உன்னை பாக்குறதுக்கு பாவமா இருக்கு. உனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நான் ஒரு சீக்ரெட் சொல்றேன். வாங்க வாங்க. என்னடி வீடே ரொம்ப மாறி போயிருக்குது. நீங்க அனுப்புனீங்க, அவர்தான் மாத்த சொன்னாரு. நான் அனுப்புனா? நான் யாரையும் அனுப்பலையே. தம்பி, தம்பி இங்க வாப்பா. இவன் எப்படி இதுக்குள்ள இங்க வந்துட்டான்? வணக்கம். ஓ, இவர்தான் அந்த தம்பியா? உனக்கு தம்பியா, எனக்கு தம்பியா? ஏன்பா உனக்கு வேலை கிடைக்கலன்றதுக்காக இது மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? சார், இவங்க சிபார்சு பண்ணா எனக்கு வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க. இவங்க என்ன பெரிய எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசரா வேலை கொடுக்குறதுக்கு?
பணம் கொடுத்திருக்கேன் சார். யோ, பணம் கொடுத்திருக்கேன் பணம் கொடுத்திருக்கேன் இப்ப பாரு அதையே சொல்லிட்டு இருக்கேன். அது எங்க கொடுக்கணுமோ அங்க கொடுத்து வச்சிருக்கியா? கொஞ்சம் பொறுமையாரு, உனக்கு வேலை கிடைக்கும். சார் போஸ்ட். என்னங்க, போஸ்ட்மேன் வந்திருக்காரு. அஸ்வின், அஸ்வின் பா, லெட்டர் பா. யார் அஸ்வின்? ஃப்ரெண்ட்ஸ் லெட்டர் போட்டிருக்காங்க. ஏதாவது வேலை விஷயமா? இல்லம்மா, ஓல் ஸ்டூடண்ட் அசோசியேஷன் கெட்டுக்கதற்கு வர சொல்லிருக்காங்க. நல்ல விஷயம் தானே, போயிட்டு வா. இல்லப்பா, ஒரு நல்ல வேலை இல்லாம. அஸ்வின், உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே நீ பார்க்க போற, அவங்க மூலமா உனக்கு ஒரு வேலை கிடைக்கல இல்லையா? உனக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா உன் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும். என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, புகை போட்டா எல்லாம் சரியா போயிடும். டேய் ஹுசேன். அம்மா, நான் கார்பரேஷன் லாரி புகையவோ சிகரெட் புகையோ சொல்லல, இந்த சாமானி புகைய சொன்னேன். என்ன லெட்டர் கொண்டா? ஓ, இதுவா? எப்பயும் வருஷம் வருஷம் வர்றதானே, தைரியமா போயிட்டு வா. டேய், நீ கூட என்ன புரிஞ்சுக்காம பேசுற? என் ஃப்ரெண்ட்ஸ்ல எனக்கு நல்ல பொசிஷன்ல இருப்பாங்க, நான் எப்படி அவங்களை ஃபேஸ் பண்றது? இந்த ஃபேஸ் வச்சு தான் இதுக்காக மாஸ்க் போட்டா போக முடியும்? டேய், நானும் உன் கூட படிச்சவன் தான், நான் எப்படி ஃபேஸ் பண்றேன்? எங்க அப்பா படிக்கிற காலத்துல மண்டையை போட்டான், வேற வழி இல்ல. குலத்தொழில் ஒன்னே ஒண்ணுதான், சாமானி போக போறது. இதை நான் மீண்டும் பண்ணல. இவ்வளவு ஏன்? ஊட்டிக்கு வரும்போது என் கூட படிச்சவங்க எல்லாம் வக்கீலா வர்றான், போலீஸ் ஆபீசரா வர்றான், அவங்கள பத்தி நான் என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கேனா? இல்ல. ஏன்? அல்லாஹ் எனக்கு விதிச்ச விதி இதுதான். அதே மாதிரி உனக்கு என்ன விதிச்சிருக்கோ அதான் நடக்கும், கவலைப்படாத, போயிட்டு வா. என் பொண்ணு பாரதிக்கும் அசோக் கல்யாணம். என்ன ஒருத்தன் யாரு அந்த நம்ம மூணாவது பெஞ்சில உட்கார்ந்து ரொம்ப மொண்டி அடிப்பான? அவன் ரெண்டு பொண்டாட்டியோட வழக்கமா செருப்படி வாங்கிட்டு சந்தோஷமா இருக்கான். அது மட்டும் இல்ல, அவன் சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமையானா அந்த ரெண்டு பொண்டாட்டியும் கூட்டிட்டு ஒன்னாவே போறான். சரி, எப்ப பார்த்தாலும் லேட்டு லேட்டுங்கிறாங்க. சரி, நீங்க எங்க போறீங்க? நான் மெட்ராஸ் போறேன், ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்க. நானும் அங்கதான் போறேன், எனக்கு மேரேஜ் பிக்ஸ் ஆக போகுது. அம்மா அப்பா ஓகே சொல்லிட்டாங்க, என்ன போய் பொண்ணு பார்த்துட்டு வர சொன்னாங்க, அதான் போயிட்டு இருக்கேன். என்ன அளவுல பேசாம நினைக்கிறீங்களா? மேட்டுப்பாளையத்துல இருந்து கோவை திருப்பூர் நான் இப்படி தான் சார், யாரும் தான் ஃப்ரெண்ட் ஆகிடுங்க. செல்லும் நீலகிரி தடம் எண் 267. ஓகே சார், அனௌன்ஸ் பண்றாங்க, வாங்க போலாம். வாங்க வாங்க சார். பூசாரி மாதிரி
தோல்ல இருந்து கை எடுத்துரு, ஏன்னா பின்னாடி இருக்கவனுக்கு வெட்டி போடுவானுங்க. பாத்து நான் இன்னைக்கு அரசியல் அரசியல்வாதிங்களா? நீ என்ன சொன்ன? எப்படா இருக்க? ரெண்டு வருஷமா வரல, இல்ல புடிவாதம் மறந்துட்டு, நல்ல வேலை கிடைக்கலடா, அதனாலதான் வரல. அதுக்கப்புறம் பாரதிய பாத்தியா, பேசினியா? நான் கடைசியா அவளை கோயில பார்த்ததுதான். அதுக்கப்புறம் அவளும் எனக்கு போன் பண்ணல, நானும் பண்ணல. டேய், நாளைக்கு தீனா மியூசிக்ல ஒரு சாங் கம்போஸ் இருக்கு, நீ எல்லாம் வரணும். ஹாய் பாரதி வந்துட்டடி. ஹாய் பாரதி, 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 ஹாய் அசோக், ஹி இஸ் மை காலேஜ் மேட் அஸ்வின். ஹாய் பாரதி. அஸ்வின், நானும் பாரதியும் ஸ்கூல் மேட். நான் மெட்ராஸ்க்கு பொண்ணு பார்க்க வந்தேன்னு சொன்னல, அது பாரதிய தான். எங்க அப்பாவும் அவங்க அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க கண்டிப்பா எங்க கல்யாணத்துக்கு வரீங்க. நான் பாரத மாணவ மணிகளே, உங்க எல்லாருக்கும் என் மாலை வணக்கம். ஆமா, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஓல்ட் ஸ்டூடண்ட்ஸ் நடப்பால இந்த விழாவுக்கு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் காலேஜ் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் சொல்லி தந்த வாத்தியார மறந்துடுவாங்க, இல்ல கூட படிச்ச பசங்களை மறந்துடுவாங்க. ஆனா இங்க அப்படி இல்ல, உங்களை எல்லாம் இப்படி பாக்குறதுக்கு மகிழ்ச்சியாவும் வியப்பாவும் திருப்தியாவும் இருக்கு. இது எல்லா வருஷமும் தொடரணும்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. My dear boys, my dearest girls, JK ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோ, உருப்படாதவன், யூனியன் யூனியன் தெரிஞ்சுகிட்டு இருக்கிறான். இப்படி எல்லாம் நான் நினைச்ச காலம் உண்டு, ஆனா நான் நினைச்சது எல்லாமே தப்பாயிடுச்சு. இன்றைக்கு ஜேகே தன்னுடைய சொந்த முயற்சியினால ஒரு பெரிய பிரம்மாண்டமான பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறான்னு நினைக்கும் போது எனக்கு மயிர் கூச்சல் ஏற்படுது. ஆகவே மாணவ மணி, ஜே கே வாழ்க, 3 cheers to JK, hip hop hooray. ஓகே சார், அப்ப நான் புறப்படுறேன். வழக்கமா எங்களை திட்டுவீங்களா? அது மாதிரி திட்டிட்டு போங்க சார். இந்த சந்தோஷமான நேரத்துல நம்ம கவிஞர் எழுதின பாட்டை அஸ்வின் அவர்கள் பாடுவார். வானம் உள்ளவரே, பூமி உள்ளவரே, காற்று உள்ளவரே, கடல் உள்ளவரே, அக்னி சாட்சியாக நான் உன்னோடு கலந்திருப்பேன். எங்காவது என்றாவது நீ சந்திக்க மறந்தால் நான் என்னாவது? சந்திக்க வேண்டும் ஒரு முறையாவது உன்னை,
நீல கணமாவது அஸ்வின்
அஸ்வின், அஸ்வின் பாரதிரா. அசோக் எனக்கு கல்யாணம்னு யார் சொன்னது? அசோக் சொன்னா. அசோக் எது சொன்னாலும் நம்பிடுவியா? உனக்கு அந்த மாதிரி ஒரு சந்தேகம் நீ என்ன கேட்டிருக்கணும்? அதனாலதான் பார்த்தி நீ என்கிட்ட பேசலையா? பார்த்தி, மூணு வருஷமா உங்ககிட்ட எவ்வளவு விஷயம் பேசணும்னு துடிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அட்லீஸ்ட் நீயாவது என்கிட்ட போன் பண்ணி பேசிருக்கலாம்ல. சாரி பார்த்தி. உங்க ரெண்டு பேரையும் இப்படி பாக்குறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா பாரதி? இனி அஸ்வினை சென்ட் ஆஃப் பண்றதும் ரிசீவ் பண்றதும் உன் கையில தான் இருக்கு. டேய் டைம் ஆச்சுடா பாரதி, அஸ்வினை சீக்கிரமா அனுப்பிச்சிரு, வந்துடுறா. ஒண்ணுமே தெரியாத மாதிரி முன்னாடி நிக்க போறான். உனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகுது, நீ கிளம்பு. விட்டுட்டு வந்துற. இதை கூட்டு போறதுக்கு போதா சாமானி போட போனாலும் நாலு தெருவுக்கு நாலு சில்லறையாவது கிடைக்கும். இதை கூட்டு போனா ஒரு பிரயோஜனம் இல்ல. டேய் பாடி, உன்னை விட்டு வரவா. நீரு குளிச்சுட்டு ரெஸ்ட் எடு, நான் உனக்கு டிஃபன் ரெடி பண்றேன். ரொம்ப நல்லா இருக்கு. வர்ற 14-27 நாள் ரொம்ப நன்னா இருக்கு. உங்களுக்கு சௌகரியம்னா அன்னைக்கே முகூர்த்தத்தை வச்சுடலாம். நீ என்ன பசங்க? எனக்கு என்னடா, எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. அசோக் டூர் போயிருக்கான், 10-ஆம் தேதி வந்துருவான், 14-ஆம் தேதி வச்சுக்குவோம். அம்மா நீ என்னமா சொல்ற? டேய் கேட்டது நானு, நீ உன் வைஃப பாக்குற. உன் வைஃப கேட்காம நீ எந்த முடிவும் எடுக்க மாட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அடுத்த மாசம்ன்றதுனால எதை பத்தியும் நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீதான் மருமகளா வரப்போறிய. என்னமா உன் எங்கெல்லாம்
நான் வந்து பாத்துக்கிறேன். ரூம்ல தான் இருக்கா, ரொம்ப அப்செட்டா இருக்கா. என்ன ப்ராப்ளம்? இல்ல, அவ கல்யாணத்தை பத்தி அவளை கேட்காமயே நம்ம முடிவெடுத்துட்டோமோ? அப்படி ஒண்ணு நான் என்கிட்ட சொல்லியிருப்பாள். சரி விடு, காலைல பேசிக்கலாம். எப்பெல்லாம் நீ ஜட்ஜ்மெண்ட் சொல்றியோ அப்பெல்லாம் அப்செட் ஆயிடுற. என்னால லைஃபையும் ப்ரொஃபஷனையும் பிரிச்சு பார்க்க முடியல. இன்னைக்கு ஒரு கேஸ், ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ரொம்ப டீப்பா லவ் பண்ணியிருக்காங்க. இது தெரியாம அந்த பொண்ணோட அப்பா அந்த பொண்ணை இன்னொரு இடத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. பை சான்ஸ் கேஷுவலா அந்த முதல் பையன் அந்த பொண்ணை பார்த்து பேசிட்டு இருந்திருக்கான். இதை அந்த புருஷங்காரன் பார்த்துட்டான். சின்ன வயசு யங் பாய், திடீர்னு ஓவரா இமோஷனல் ஆகி நடு ரோட்லயே கொலை பண்ணிட்டான். இதுல ரொம்ப க்ரூஷியல் என்னன்னா, அந்த பொண்ணு சூசைட் பண்ணிட்டான். என்ன பண்றது, இப்ப இருக்க ஜென்ரேஷனை புரிஞ்சிக்கவே முடியலையே. புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்றதை விட மேக்சிமம் ட்ரை பண்ணி புரிஞ்சுக்கணும், அதான் பேரண்ட்ஸோட டியூட்டி. சின்ன விஷயத்த கூட என்கிட்ட மறைச்சதில்ல, ஆனா இந்த விஷயத்த மறைச்சிட்ட. என்னை பொறுத்த வரைக்கும் நிச்சயதார்த்தம், கல்யாணம் இதெல்லாம் சொசைட்டியில் ஒரு சம்பிரதாயம் மட்டும்தான். அது இப்படி மனசுல ஒருத்தர் நினைச்சிட்டு வாழ்க்கை பூரா இன்னொருத்தம் கூட வாழ்றது தூக்கு தண்டனைக்கு சமம். எனக்கு தெரியும். ஒரு சின்ன உதவி பண்றியா, அந்த பையனை நான் பார்க்கணும், அவன் அம்மா அப்பாட்ட நான் பேசணும், ஃபோன் பண்ணி வர சொல்லு. தில்வி
விழுந்தாய் இன்று ஒரு கடல் எனானாய். ஒரு நட்சத்திரமானாய் என்னை விட்டு தள்ளி தள்ளி போனாய். ஒரே ஒரு மேகமாய் என் விண்ணில் வருகிறாய். ஒரே ஒரு தீபமாய் கண்ணில் தெரிகிறாய் என்னில் எரிகிறாய். ஒரே ஒரு பார்வையால் என்னை கைது செய்கிறாய். வெளியூருக்கு போக மாட்டேன். ஒரே ஆபீஸ்ல வேலை வாங்கி தரேன். அவளை பக்கத்திலே உட்கார வச்சுக்க. என்ன பைத்தியக்காரத்தனமா இல்ல இது? ஹலோ கரிஷ்மா, நான் பாரதி பேசுறேன். உங்ககிட்ட அஸ்வினோட நம்பர் இருக்கா? கொஞ்சம் உடனே காண்டாக்ட் பண்ணி என்கூட பேச சொல்றியா? யா ப்ளீஸ், அர்ஜென்ட் மேட்டர். ஓகே, தேங்க்ஸ். பார்த்தி, காண்டாக்ட் பண்ணியா? எப்போ வராங்க? லைன் கிடைக்கலப்பா.
It's okay, come. See, you never lose hope. You should try again. Morning, let me try panniittu irukken pa. I see. And the payanukku nama phone number theriyum illa? Theriyum pa. Appa phone pannirukalam. Job kadachathu phone pandren sonna. Unemployed, huh? வேலைக்கு போன் டைம் ஆகி போச்சு, முதல்ல அஸ்வினை கூப்பிடுங்க. அஸ்வின் அஸ்வின் வா ராஜா, ஓடியா ஓடியா ஓடியா. நீங்க போற காரியம் சார், நீங்க போற உங்களையுமா கேள்விப்பட்டியாடா? நம்ம உள்ள நுழையும்போது ரெண்டு பேர்த்த வேலையை எடுத்துக்கிட்டாங்களாம். ஏய் பாத்து, வலிக்கு விழுந்துடாத. வெள்ளை வேட்டி கரை வேட்டி ஆயிரும், அப்புறம் உன்னை கட்சியில சேர்த்துருவாங்க. அப்புறம் நான் தட்டை கீழே வச்சுட்டு மைக்க கையில பிடிக்க வேண்டிதான் சார். ஏய பாக்கணும், நீங்க போங்க சார். போகக்கூடாது, நான் ஒரு ஃப்ரெண்டுங்க. போகக்கூடாதியா? எங்க ஊட்டி குளிர்ல சொட்டர் மாப்பிள்ள எதுவுமே இல்லாம இருக்கீங்க. குளிர்ல குளிருதே, குளிருதா? இப்ப பாருங்க, இப்ப குளிருதா, இப்ப குளிருதா? ஓகே, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. Congratulations. Thank you, sir. இவரை ஏ4 செக்ஷன்ல உட்காருவீங்க. வாங்க சார். ஹலோ, யோ, என்னையா பண்றீங்க? தூங்குற நேரத்துல வேலை பாக்குறீங்க, வேலை பார்க்க வேண்டிய இடத்துல தூங்குறீங்க. அப்புறம் எப்படியா கவர்மெண்ட் ஆபீஸ் லாஸ் ஆகாம இருக்கும்? அதனாலதான்டா வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு கம்ப்யூட்டர்ல கொண்டு வச்சிருக்கா. உனே தானே குட் மார்னிங் சார். இப்படியே தூங்கிட்டு இருக்காரா? உனக்கு போல வேற ஆள் வெயிட்டிங். இந்த வந்துட்டான் பாரு, நியூ அப்பாயின்மெண்ட். ஜாக்கிரத பாப்பா. எந்த டேபிள்? இதுதான் சார் உங்க சீட்டு, உட்காருங்க. அஸ்வின், இங்க உள்ள எல்லா பீடைகளையும் விரட்டிட்டேன், இனிமே ஓன் டேபிள் தான். எப்படியோப்பா, கஷ்டப்பட்டதுக்கு உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு. இனிமே நீ வேலையை பார். பாரதி உன்ன பாப்பா. பாய். எங்க போற அம்மன்ன அள்ளி போற, சொல்ல போற சொல்ல போற, என்ன பதில் சொல்ல போற? எங்க போற எங்க போற அம்மன்ன அள்ளி போற, சொல்ல போற சொல்ல போற, என்ன பதில் சொல்ல போற? சொல்ல எங்க போற? ஏ எங்க போற எங்க போற அம்மன்ன அள்ளி போற, சொல்ல போற சொல்ல போற, என்ன பதில் சொல்ல போற?
அப்படியே மருதமலை கோயில் போயிட்டு வந்துடலாமா? சொல்லாமே. பாரதி, பாரதி. இந்த அஸ்வினுக்கு போன் பண்ணி பேரண்ட்ஸோட வர சொல்லு. ஓகே, டேக் கேர். நானும் மெட்ராஸ்ல இருந்து உனக்கு கவனிச்சுட்டுதான் இருக்கேன். எவ்வளவு நாளா போன் ட்ரை பண்ணிட்டு இருப்ப நீ? என்னமா பண்றது, லைனே கிடைக்க மாட்டேங்குது. வீட்டை மாத்திட்டாங்களோ என்னவோ. என்கொயரிஸ் ட்ரை பண்ணி பாரு. அப்படி எல்லாம் இருந்தா இன்ஃபார்ம் பண்ணுவாமா? எப்படி இன்ஃபார்ம் பண்ணுவா? நம்ம இப்ப இருக்குறது கோயம்புத்தூர்ல, அவ மெட்ராஸ் வீட்டுக்கு போன் பண்ணிருப்பா, நமக்கு எப்படி தெரியும்? சரி, அப்போ நான் நேர்லயே போய் கூட்டிட்டு வந்துறேன். நேர்லயா? என்ன வளையடுறியா? தனியா போறியா? ஊட்டி எங்கம்மா இருக்கு? இங்க பக்கத்துல தானே. பாரதி, அப்பா வரட்டும், அப்பாவோட போ, நான் அலோ பண்ண மாட்டேன். அப்பா வரதுக்குள்ளே நான் அஸ்வினை கூட்டிட்டு வந்துடுறேன். ப்ளீஸ், நான் சின்ன குழந்தையா, நீ எப்படி பயப்படுற? நான் வந்துடுறேன் அம்மா, ப்ளீஸ் போயிட்டு வரேன். சரி, பாத்துப்போ. ஆ சரி. சொல்வே நீக்க, தெருவெல்லாம் மரம் மலர், வெறும் பேச்சு பேசாதே வையம் வாழவாள். வெரி குட், போய் உட்கார். வணக்கம். அடரே வாயா. ஆ பசங்களா, இன்னைக்கு டியூஷன் டைம் ஓவர், போயிட்டு வாங்க, நாளைக்கு பார்க்கலாம். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. ஆ வணக்கம், வணக்கம். என்னடா மேரேஜ்ல சின்ன ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? அசோக்
கிட்ட நானே அவங்கிட்ட சொல்லிக்கிறேன். பாரதி, ஹாய். வா. ஹே, நீ என்ன இங்க? ஹே, எங்க ஊருக்கு வந்துட்டு நீ என்னைய கேக்குறியா? ஆமா, நீ எங்க இங்க? அப்பாக்கு இங்க கான்ஃபரன்ஸ். ஆ, நல்ல வேளை உன்ன பார்த்தேன். இன்விடேஷன்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. சாரி அசோக், அப்பா அங்கிளுக்கு ஃபோன் பண்ணிருப்பாரு. என்ன சொல்ற? நான் அஸ்வின் ஒருத்தர லவ் பண்றேன். அவர்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இப்படியே எவ்வளவு நேரம் நின்று இருக்க போறீங்க? அங்கிள் வந்தாரா? பாரதி வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்ன? அப்பா, அன்னைக்கு நீங்க தான் சொன்னீங்க பாரதியை கல்யாணம் பண்ணிக்கோங்க. இப்போ அவளே வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது நீங்க ஏப்பா ஃபீல் பண்றீங்க? ஃபீல் பண்ண வேண்டிய நானே அதை பத்தி ஃபீல் பண்ணல. அப்பா, எனக்கு நீங்க தான் முக்கியம். இதனால உங்களுக்கும் அங்கிளுக்கும் உள்ள நட்பு என்னால கெட்டு போயிடக்கூடாது. ஒரு ஹாஃப் அன் அவர் பெர்மிஷன் வேணும், ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு முழுக்க தானே பண்ணிட்டு இருக்கிறேன். போ போ, அப்படியே வீட்டுக்கு போயிரு. ஹலோ,
நான் அஸ்வின் கிளாஸ்மேட் பாரதி பேசுறேன். எப்படிமா இருக்கேன்? ஆ நான் நல்லா இருக்கேன். அஸ்வினா கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? இங்க ஒரே மழையா இருக்கு, என்னால வர முடியல. எங்க இருந்துமா பேசுற? குன்னூர்ல இருந்து. குன்னூரா? அஸ்வின் அங்கதான் வேலை பாக்குறா, இன்னைக்கு தான் டியூட்டில ஜாயின் பண்ணிருக்கா. அப்படியா, கொஞ்சம் அட்ரஸ் கொடுக்குறீங்களா? ஆ ஒரு நிமிஷம். PWD ஆபீஸ், BB ஸ்ட்ரீட், குன்னூர். ஓகே, தேங்க்ஸ் ஆண்டி. வீட்டுக்கு போங்க.
சாரி டாக்டர் பார்க்காம என்னால தூங்க முடியல சார். வேற யாராவது உயிரோடு இருக்காங்க பாருங்க. சாரி சார், இவங்க இறந்துட்டாங்க. அக்னி சாட்சியாக நான் உன்னோடு கலந்திருப்பேன்.